பயமா? நான் வந்துட்டேன் சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல காலிஃப்ளவர் 65 பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச்சி இருந்ததுன்னா மேலே மிதந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வடிச்சிட்டு அது கூட 1/2 கப் கடலமாவு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கான் மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தொளித்து நல்லா கிளறி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு வைக்கணும். பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் பொறிச்சு எடுங்க எண்ணெய் காய வச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பொறிச்சு எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டிங்கன்னா தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாத வரும். இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கணும். மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.